Hi friends, great day to all. Welcome back to Rainbowtalk channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நம்ம ஃப்ரெண்ட் லிஸ்ட்ல கேட்ட கேள்விதான். என்னன்னா எனக்கு நாள்பட்ட அளவிற்கு கர்ப்பம் தள்ளி போகுது. என்ன ரீசன்னே தெரியல. ஒரு சிலருக்கு ரீசன்ஸ்லாம் இருக்குது. இதை எப்படி நாங்கள் சரி செய்வது, இதற்கு நாங்கள் என்னெல்லாம் செய்யணும்னு கேட்டிருந்தாங்க. ஸோ இது எல்லாவற்றையும் பற்றி ஒரு தெளிவான விளக்கத்தை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் த்ரோட் எண்டு வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். இல்லை என்றால் நான் சொல்லக்கூடிய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு புரியாமல் போகிறது கூட சான்சஸ் இருக்கிறது. ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், என்னன்னா நீங்கள் என்னோடய லைவ் சாட் பண்ண விரும்பினீங்கன்னா சேனல் மெம்பர்ஷிப்பில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணணும். நீங்கள் ஆல்ரெடி சேனல் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணியிருந்தீங்கன்னா உங்கள் இமெயில் அட்ரஸை என்னோடய இமெயில் ஐடிக்கு அனுப்புங்க. நான் லைவ் சாட் வரப்போ உங்களுக்கு நான் நோட்டிஃபிகேஷன் கொடுப்பதற்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இனி நாம் வீடியோக்குள்ளே போகலாம். எவ்ரி மந்த் எனக்கு மாதவிடாய் தள்ளி தள்ளி போகுது. ஆனால் கார்டில் செக் பண்ணி பார்க்கும்போது நெகட்டிவ் தான் வருது. இந்த நெகட்டிவ்ங்கிறது முதல்ல எதை வைத்து சொல்கிறார்கள்ங்கிறத நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். என்னென்னா அந்த ப்ரெக்னென்சி கிட்டில் ரெண்டு லைன் இருக்கும், சி டீன்னு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இந்த சி டி போட்டிருக்க ரெண்டு லைன்லையுமே லைட்டாக பிங்க் கலர் கோட் நம்மளுக்கு தெரியணும். ரெண்டு கோடு தெரிந்தால்தான் நாம் கர்ப்பமாக இருப்பதற்கு அடையாளம். எனக்கு 50 நாட்கள் தள்ளி போயிடுச்சு, 60 நாட்கள், 70 நாட்கள் வரைக்கும் தள்ளி போயிடுச்சு. ஆனாலும் எனக்கு ஒரே ஒரு ரெட் லைன் மட்டும்தான் இருக்குது, இன்னொரு ஒயிட் லைனாக தான் தெரியுது அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா நீங்கள் கர்ப்பம் இல்லை. அதற்கு நீங்கள் என்ன பண்ணணும், உடனே ஹாஸ்பிட்டலுக்கு சென்று அதற்கான சிகிச்சையை மேற்கொள்ள வேண்டும். அதிகபட்சமாக நீங்கள் ரெகுலர் பீரியட்ஸ் ஆர் இர்ரெகுலர் பீரியட்ஸ் எதுவாக இருந்தாலும் 60 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னென்சி சிம்டம்ஸ் நான் ஃபீல் பண்ணி இருந்தாலும் 60 நாட்கள் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். ஆஃப்டர் தட் நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிடணும். ஏன்னா 60 நாட்களுக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணவே கூடாது. முதலில் இந்த கர்ப்பம் தள்ளி போவதற்கான காரணங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நிறைய டேப்லெட்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கொள்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு தலைவலிக்குது, இல்லை முதுகு வலியாக இருக்குது, கால் அடிக்கடி சூற பிடிச்சிக்குது, வயிற்று வலி தாங்க முடியவில்லை, ஆஃப்டர் ஓவுலேஷன் இல்லாட்டினா பிஃபோர் ஓவுலேஷன், இல்லை மென்சுரல் டைமிங் அப்போ என்னால் வயிற்று வலி தாங்க முடியல, அதனால் இந்த பாக்கெட்டில் அடுக்கி வைத்திருக்கிற குளிர்பானங்களை குடிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள். அதோடு மட்டும் இல்லாமல் பீரியட்ஸ் வர வைப்பதற்கு நான் டேப்லெட்ஸ் போட்டால் தான் எனக்கு பீரியட்ஸ் வரும், இப்படிங்கிற பெண்களுக்குமே கரு தள்ளி போகும். இது ஏன் என்றால் ஆன்டிபாக்டீரியல், அதாவது அதிக அளவு ஆன்டிபயோட்டிக் கொண்ட மாத்திரை மற்றும் மருந்துகளை நாம் உட்கொள்ளும் போது நிச்சயமாக கரு தள்ளி போகும். இன்கேஸ் நீங்கள் அப்படி எடுத்து கொண்டீர்கள்னால் அதை முற்றிலும் தவிர்க்கணும். அப்படி தவிர்த்தால் மட்டுமே தான் இயர்லியர் ப்ரெக்னென்சி பாசிபிலிட்டிஸ் இருக்கிறது. அப்புறம் இன்னொரு டவுட் வருது, என்னென்னா இந்த பிளட் குரூப் ரிலேட்டடாக. ஃபார் எக்ஸாம்பிள், ஒய்ஃப் ஓ நெகட்டிவாக இருப்பாங்க, ஹப்பி ஓ பாசிட்டிவாக இருப்பாங்க, இல்லை இருவரில் எவரேனும் ஒருவருக்கு பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் பிளட் குரூப் இருக்கும். இப்படி இருந்தால் கரு தள்ளி போகும்னு சொல்கிறாங்க. இது ட்ரூவான்னு கேட்குறீங்க? இது 100% ட்ரூவெல்லாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸு. ஒரு சில பெண்களுக்கு ரேராக இந்த மாதிரி ஆப்போசிட் பிளட் குரூப் இருந்துச்சுன்னா ப்ரெக்னென்சி தள்ளி போகுது. பட் அது எல்லா பெண்களுக்குமே இருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. என்ன நடக்கும்னா, ஆப்போசிட் பிளட் குரூப் இருக்கிறவங்க, பாசிட்டிவ் நெகட்டிவ் இருக்கிறவங்க கன்சீவ் ஆன பிறகு முதல் 3 மாதங்களில் ஆன்டிடி அப்படிங்கிற ஒரு இன்ஜெக்ஷன் வந்து போடுவாங்க. இவை எதற்காகனா உருவாகின்ற கருவிற்கு எந்தவித பாதிப்பும் இல்லாமல் இருப்பதற்காக தான் அந்த இன்ஜெக்ஷன் வந்து போடுறது. அதை தவிர்த்துட்டு நீங்கள் கர்ப்பமே ஆக முடியாது, ஆப்போசிட் பிளட் குரூப் இருந்தால் அப்படிலாம் கிடையாது. கரு தரிக்கலாம், அதனால் ப்ராப்ளம் கிடையாது. அதற்கு ஃபஸ்ட்டு 3 மந்த்ஸ்லேயே உங்களுக்கு ஊசியும் போட்டுருவாங்க. ஸோ அதனால் எந்த ஒரு ப்ராப்ளமே கிடையாது. அடுத்தது சேம் பிளட் குரூப்பு, ஓ பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ், இல்லை ஓ நெகட்டிவ் ஓ நெகட்டிவ், சேம் பிளட் குரூப் இருந்தாலும் ப்ரெக்னென்சி டிலே ஆகாது ஃப்ரெண்ட்ஸ் மேக்ஸிமம். இல்லை உங்களுக்கு ஒரு சந்தேகங்கள் இருந்துச்சுன்னா ஒன்ஸ் ஹாஸ்பிட்டலில் செல்லுங்க, அவங்க ஜஸ்ட்டு ஒரு டேப்லெட்ஸ் வந்து எழுதி கொடுப்பாங்க. இவை எதற்காகனா நோய் எதிர்ப்பு சக்தியை பெண்களின் உடலில் அதிகரிப்பதற்கு வந்து டேப்லெட்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதுமானது.
இம்பார்ட்டண்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் ஃப்ரெண்ட்ஸ், என்னென்னா தொப்புளுக்கு கீழே இருக்கிற அந்த அடி வயிற்று பகுதியில் ரொம்ப டைட்டாக எப்பயுமே வந்து உணையறியக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், ஜீன்ஸ் பேண்ட், லெகின்ஸு, இல்லை நீங்கள் நார்மல் காட்டன் பேண்ட் வியர் பண்ணுறீங்கனாலுமே ரொம்ப டைட்டாக வந்து உணை அணியாதீர்கள். அப்படி அணிந்தீர்கள்னா கர்ப்பப்பைக்கு செல்லுகின்ற இரத்த ஓட்டம் சரிவர செல்லாமல் இருக்கும். இதனால் பல ப்ராப்ளம்கள் வந்து க்ரியேட் ஆகும். ஸோ எப்பயுமே லூஸாக உடை அணிந்து பழகுங்கள். ஓகே, இது வரைக்கும் நாம் ப்ரெக்னன்சி தள்ளி போவதற்கான ஒரு சில காரணங்களை பற்றி பார்த்தோம். இனி நாம் அதை ரெக்கவரி பண்ண என்னென்னலாம் செய்யணும் அப்படிங்கிறத நான் தெரிந்து கொள்ளலாம். ஒரு சில பெண்கள் மற்றும் ஆண்களுக்கு டயபெட்டிக், தைராய்டு, ஹார்மோனல் இம்பேலன்ஸ் போன்ற ஏதேனும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இது எல்லாவற்றிற்கும் ஒரு சிறந்த ரெமடியாக என்ன இருக்குதுன்னா சின்னமன், லவங்கப்பட்டை. இது நம்ம எல்லா லிவிங் ஏரியாலுமே அவைலபிளாக இருக்கக்கூடியது தான். இந்த லவங்கப்பட்டையை எப்படி பயன்படுத்தலாம்ங்கிறத பற்றி பார்க்கலாம். இதை நீங்கள் நல்லா பொடி பண்ணி வைத்துக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு மிக்சியில் வந்து பொடி பண்ண வராது. ஸோ என்ன பண்ணணும்னா ஒரு இடிகளில் போட்டு இதை நல்லா இடித்து நல்லா பவுடராக்கி வைத்துக்கொள்ளுங்கள். நல்லா இடித்து வந்த பிறகு நீங்கள் மிக்சியில் போட்டு ஒரு ரெண்டு சுற்று விட்டிங்கன்னா நல்லா பவுடர் ஆகிடும். இதை நீங்கள் டெய்லி அல்லது ஆல்டர்னேட் டேஸ், ஒன் டே ஹாஃப் அ டீஸ்பூன்னு நீங்கள் சாப்பிட்ற ஏதேனும் ஒரு ஃபுட்டில் வந்து ஆட் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் காலையில் எந்திரித்தோன்னுமே இல்லை கஞ்சி குடிக்கிற பழக்கமாக இருந்தால் ஹாஃப் டீஸ்பூன் லவங்கப்பட்டையை ஆட் பண்ணலாம். இல்லை இட்லிக்கு சட்னி ஏதாவது தொட்டு சாப்பிட்ற சாம்பார் தொட்டு சாப்பிட்டிங்கன்னா அதை லவங்கப்பட்டையை ஆட் பண்ணலாம். அல்லது மதிய ரைஸில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு ஹாஃப் டீஸ்பூன் சேர்த்தால் போதுமானது. கண்டினியூஸாகவும் நீங்கள் சேர்த்துக்கொள்ளலாம், ப்ராப்ளம் கிடையாது. ஒரு சிலர் கேட்டிருந்தீங்க இந்த கிராம்பு வந்து குடிக்கலாமா, க்ளவ் வாட்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. இந்த க்ளவ் வாட்டர் எந்த அளவுக்கு எஃபெக்டிவ் ரிசல்ட் இருக்குங்கிறத என்னால் சொல்ல முடியல ஃபிரெண்ட்ஸ். பட் ஆனால் லவங்கப்பட்டை வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். உங்களுக்கு டயபெட்டிக் இருந்தாலும், தைராய்டு, பிசிஓஎஸ், பிசிஓடி போல எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த லவங்கப்பட்டையை இப்படி எடுத்துக்கொள்வதன் மூலமாக அதை விரைவிலேயே கண்ட்ரோல் ஆகிவிடும். கிராம்பு வாட்டர் வந்து உடம்புக்கு ஹீட்டு, அதோடு மட்டுமல்லாமல் நமக்கு நாக்கில் வந்து மதமதப்பு தன்மையை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் க்ளவ் வாட்டர் குடிக்கலாம், பட் வந்து அடிக்கடி குடிக்கக்கூடாது. வீக்லி ஒன்ஸ் அல்லது 15 days once எடுத்துக்கொண்டால் சிறந்தது. அடுத்தது, கீரை மற்றும் காய்கறிகளை அடிக்கடி எடுத்துக்கொள்ளுங்கள். வாரத்திற்கு 3 நாட்கள் கீரையை உணவாக எடுத்துக்கொள்வது சிறந்தது. இதுவரைக்கும் நம்ம எதனால் ப்ரெக்னென்சி தள்ளி போகும் அப்படிங்கிற ஒரு சில காரணங்களை தெரிந்து கொண்டோம். அதற்கேற்ற ஒரு சிம்பிள் ரெமடியுமே வந்து பார்த்தோம். இந்த ரெமடியை நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு டயபெட்டிக், பிசிஓஎஸ் ப்ராப்ளம் இருந்தாலும் அது விரைவிலேயே கண்ட்ரோல் ஆகும். ஐ ஹோப் ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்கேன்னு நான் நினைக்கிறேன். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தால் தாராளமாக நீங்கள் நம்ம கமெண்ட் பாக்ஸை தெரிவிக்கலாம். பர்சனலாக இருந்துச்சுன்னா எனக்கு மெயில் பண்ணுங்கள், அதுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேன். அதற்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய ரெயின்போ டாக் சேனல் வீடியோஸை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க நீங்கள் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.